எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ குடும்பம் மிக நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்ட குடும்பம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, அமைச்சர்களான ஃபசில் ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ ஆகியோர் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மஹிந்த ராஜபக்ஷவின் சிரேஷ்ட புதல்வரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷவும் இம்முறை பொதுத் தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை எனவும் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் களத்தில் கடந்த சில தசாப்தங்களாக பெரும் செல்வாக்கு செலுத்தி வந்த ராஜபக்ஷ குடும்பம் இம்முறை தேர்தலில் பின்வாங்க நேரிட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார். எனினும் 5 வீத வாக்குகளையேனும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.